டாக்டர் செந்தில் குமார், கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் கேட்வே கிளினிக்கோட தலைமை லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை மருத்துவர். ஹெர்னியா அப்படிங்கிறதோட தமிழாக்கம் வந்து குடல் இறக்கம். குடல் அப்படிங்கிறது வயிற்றுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு உறுப்பு. நம்ம வயிற்று எடுத்துட்டீங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடலை சுற்றி மசில் அப்படிங்கிற ஒரு சதை இருக்குது, மசில் லேயர் இருக்குது. அந்த மசில் தான் வந்து குடலை வந்து வயிற்றுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுக்கு உபயோகமான ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அந்த மசில் ஏதாவது வீக்னஸோ இல்லை ஹோல்ஸோ வந்துடுச்சுன்னா, ஓட்டை ஏதாவது உற்பத்தி ஆயிடுச்சுன்னா, வயிற்றுக்குள்ளே இருக்க வேண்டிய குடல் மற்றும் இதர உறுப்புகள் வந்து அந்த சதையை விட்டு வெளியில் வந்து தோலுக்கு அடியில் வந்துடுது. ஸோ இதுக்கு தான் குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த குடல் இறக்கத்தில் பல்வேறு வகைகள் இருக்குது. நம்ம காமனாக பார்த்தீங்கன்னா இன்குவைனல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம். இன்குவைனல் ஹெர்னியா அப்படின்னா நம்ம வந்து வயிற்றுக்கும் தொடைக்கும் நடுவில் இருக்கிற ஏரியா வந்து க்ராயின்னு சொல்லுவோம். அந்த பகுதியில் வர்ற வீக்னஸ்னால வயிற்றுக்குள்ள இருக்கிற குடல் வெளியில் வந்துச்சுன்னா அது பேர் க்ராயின் ஹெர்னியா அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு இன்னொரு பேர் இன்குவைனல் ஹெர்னியா அப்படின்னு. நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த க்ராயின் ஹெர்னியா இல்லை இன்குவைனல் ஹெர்னியா ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஹெர்னியா. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா நம்ம பல பேர் ஆப்ரேஷன் வந்து நம்ம பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சிசேரியன் பண்ணுறோம், கற்பப்பை ரிமூவ் பண்ணுறோம், அந்த மாதிரி பல்வேறு ஆப்ரேஷன் பண்ணுறோம். அது வந்து தழும்பு. நம்ம ஆப்ரேஷன் பண்ணோன்னா அந்த மசிலை வந்து திறந்து வயிற்றுக்குள்ளே போய் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு மசிலை மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறோம், தையல் வச்சு மூடிடுறோம். அந்த மூடுனது சரியாக ஆறாமல் இல்லை ஏதாவது புண்ணில் ஏதாவது சீ குடிச்சுன்னா அந்த தழும்பு ரொம்ப வீக் ஆச்சுன்னு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேப் வந்துடும். மசில் வந்து சென்டரில் வந்து கூடாமல் ஒரு கேப் ஒரு உற்பத்தி ஆயிடுது. அந்த கேப் வழியாக வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடல் வந்து வெளியில் வந்து தோலுக்கு அடியில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்சிசனல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லி பேர். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தொப்புள் இருக்கு இல்லைங்களா, தொப்புள் வந்து நார்மலாக அம்பலைக்கல் கார்டு அப்படிங்கிற ஒரு பிறவியில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே சம்பந்தம் வந்து தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க. அந்த தொப்புள் கொடி வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடம் ஆறும்போது அந்த இடம் ஒரு வீக்கான ஏரியா. அந்த தொப்புள் இது அந்த பகுதியில் வந்து வீக்கான ஏரியாவிலேருந்து குடல் வெளியில் வந்துச்சுன்னா அது பேர் அம்பலைக்கல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லி பேர். அப்புறம் இன்னொரு சிலருக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து ஃபெமரல் ஹெர்னியா அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் ஹெர்னியா இருக்குது. ஃபெமரல் ஹெர்னியா அப்படின்னா தொடையோட மேல் பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு வீக்கம் வரும், அது பேர் ஃபெமரல் ஹெர்னியான்னு சொல்லி பேர். அப்புறம் நமக்கு வந்து செஸ்ட்டுக்கு வயிற்றுக்கு நடுவில் டயஃப்ரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸையும் நம்ம லிவரையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு லேயர், ஒரு மசில் லேயர் இருக்குது, அது பேர் தான் டயஃப்ரம் சொல்லி. அந்த டயஃப்ரத்தில் ரெண்டு விதமான ஹெர்னியா வரலாம். ஒன்று வந்து அந்த டயஃப்ரத்தில் எல்லாம் ஓட்டையாச்சு அப்படின்னா என்ன ஆகுன்னா குடல் இறைப்பை எல்லாம் வந்து வயிற்றுக்குள்ளேருந்து நெஞ்சு பகுதிக்குள்ளே போயிடும், நுரையீரலில் போய் அழுத்தும். அந்த மாதிரி இப்போ இது பேர் டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா அப்படின்னு சொல்லி பேர். ஒரு சில சமயம் வந்து அது ஆக்சிடென்ட், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல எதில் கத்தி குத்து இல்லை ஏதாவது ஒரு இதில் வந்து டயஃப்ரத்தில் ஒரு சின்ன பங்க்சர் ஆயிடுச்சுன்னா ஆரம்ப கட்டத்தில் அது தெரியாமல் போகலாம். பின்னாடி ஆஃப்டர் சம்டைம் ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு கூட கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுக்குள்ள இருக்கிற குடல் வந்து மேலே நெஞ்சு பகுதிக்குள்ளே ஏறி நுரையீரலில் போய் அழுத்தி மூச்சு திணறல், மூச்சோட கஷ்டம், அந்த மாதிரி பிரச்சனை வந்து எக்ஸ்ரே எடுக்க பார்த்தா அதில் ஏதாவது கீழே உறுப்பு மேலே போயிருந்திருக்கு, அது பேர் டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியான்னு சொல்லி பேர். இன்னொரு வந்து வீக் ஏரியா டயஃப்ரத்தில் அப்படின்னு பார்த்தா உணவு குழாய் வந்து வாயில் ஆரம்பித்து கழுத்து வழியாக வந்து நெஞ்சு பகுதியை தாண்டி வயிற்றுக்குள்ளே இறங்கும். அந்த இடம் வந்து டயஃப்ரத்தில் ஒரு ஹோல்ஸ் இருக்கு, அது பேர் ஹயாட்டஸ்ன்னு சொல்லி பேர். அந்த ஹோல்ஸ் வழியாக தான் உணவு குழாய் வந்து நெஞ்சிலிருந்து வயிற்றுக்குள்ளே போகும். அந்த ஹோல்ஸ் ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு என்னன்னா இறைப்பை வந்து நெஞ்சுக்குள்ளே ஏறிடும், அது பேர் ஹயாட்டஸ் ஹெர்னியான்னு சொல்லி பேர். அந்த மாதிரி வந்தால் நெஞ்சு எரிச்சல், ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட்டுக்கு ஹார்ட் இருக்கிற ஏரியாவில் வலி வரும். ஒரு சிலர் என்ன நினச்சிக்கோங்க நம்ம ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க, அது வந்து ஹார்ட் அட்டாக் கிடையாது, ஹயாட்டஸ் ஹெர்னியானாலும் வர்ற அசிடிட்டி ப்ராப்ளத்தினால வர்ற நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு வலி. ஸோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் வந்து காமனான ஹெர்னியா. வெரி ரேர் ஹெர்னியா நிறைய பேருக்கு லம்பார் ஹெர்னியா, ஆப்ரேட்டார் ஹெர்னியா, அந்த மாதிரி நிறைய விதமான ஹெர்னியாலாம் இருக்குது. ஸோ ஹெர்னியாங்கிறது வந்து குடல் இறக்கம் அவ்வளோதான். ஸோ அது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர் வரும். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெமரல் ஹெர்னியா, இன்குவைனல் ஹெர்னியா, அம்பலைக்கல் ஹெர்னியா, தழும்புல வந்து அது பேர் இன்சிசனல் ஹெர்னியா, செஸ்ட்ல டயஃப்ரத்தில் வந்து அது பேர் டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா, உணவு குழாய் வந்து இறைப்பையில் இறங்குறதுலேயே அந்த ஹோல்ஸ் வழியாக வந்துச்சுன்னா அது பேர் ஹயாட்டஸ் ஹெர்னியா. இந்த மாதிரி பல வேறு பேர்களெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஹெர்னியா அப்படின்னா உடனே டாக்டர் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் கன்சல்ட் பண்ணி என்ன டைப் ஆஃப் ஹெர்னியா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு ஹெர்னியாவுக்கும் வேறு வேறு ட்ரீட்மெண்ட்டு சேஞ்ச் வரும், அதனால அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்.
ஹெர்னியா பொறுத்தவரை வயிற்றோட முன்பகுதியில வர்ற குடல் இறக்கம் அப்படின்னா நம்ம பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஒரு பேஷண்ட் வந்து படுக்க வச்சு இல்ல நம்மளே வந்து சட்டை கழட்டிட்டு பார்த்தோம்னாவே தெரியும். ஒரு அப்னார்மலா ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. நார்மலா வயிறு வந்து பிளாட்டா இருக்குதுன்னா அப்னார்மல் ஒரு பலூன் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து வெளியில வருதுன்னா அது ஹெர்னியாவா இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிற்றுக்கு தொடைக்கு நடுவில் இருக்கிற அந்த ஏரியாவில் எந்திரிச்சு நிற்கும் போது ஒரு வீக்கம் வரும், படுத்தா அந்த வீக்கம் உள்ள போயிடும். அப்புறம் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் வலி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எனி வீக்கம் அப்னார்மலாக இருக்குது, நார்மலாக ஒரு பாடி ஷேப்லேருந்து அப்னார்மலாக ஒரு வீக்கம் வருது, அது பல்ஜ் வருது, எஸ்பெஷலி இருமுனா தும்முனா வயிற்று முக்கும் போது அந்த வீக்கம் பெருசாகுது, படுத்தம்னா உள்ள போய்க்குது, அப்படி இருந்தாவே அது ஹெர்னியாவாக தான் இருக்கும். ஸோ கிளினிக்கலாக பார்த்தாவே 100%-90% ஹெர்னியா வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சிலருக்கு வயிற்றுக்குள்ள ஹெர்னியா வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா, இந்த ஹயட்டஸ் ஹெர்னியா, இந்த மாதிரியான ஹெர்னியா கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேனு, எண்டோஸ்கோபி இந்த மாதிரி ஒரு சில பரிசோதனைகள் பண்ண வேண்டியிருக்கும். மெஜாரிட்டி 100%-90% பேருக்கு வர்ற ஹெர்னியா வந்து கிளினிக்கெலாம் நம்ம பார்த்தோம்னாவே படுக்க வச்சு பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பேஷண்ட் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஏதாவது வீக்கம் அப்னார்மலா வருது வயிற்றோட சத பகுதியில், ஏதாவது வீக்கம் வருது, அந்த வீக்கம் வந்து இருமுனா தும்முனா வயிற்றுல எப்போ வயிற்றுக்குள்ள ப்ரெஷர் அதிகமாக எப்ப என்னன்னா நிறைய குடல் வெளியில வர பார்க்கும். ஸோ எப்போ இருமும் போதோ தும்மும் போதோ வயிற்றுக்குள்ள ப்ரெஷர் அதிகமாகும் போதோ அந்த வீக்கம் பெருசாச்சுன்னா அது வந்து ஹெர்னியான்னு அர்த்தம். மோஸ்ட் ஆஃப் த ஹெர்னியா வந்து நீங்க படுத்தீங்கன்னா அது வந்து குடல் இறக்கம் வந்து உள்ள ஓடி போகும். படுத்து நீங்க பிளாட்டா படுத்தீங்கன்னா அந்த வீக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ எந்திரிச்சு நின்னா மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீக் புதுசாக வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிக்கும். அப்படின்னாவே அது வந்து ஹெர்னியான்னு தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி டவுட் இருந்ததுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி கிளினிக்லாம் பார்த்தாவே அவர் கண்டுபிடிச்சிருவாரு. இல்லாத பட்ச ரேர் ஹெர்னியா தான் நான் சொன்ன மாதிரி சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே, எண்டோஸ்கோபி இந்த மாதிரி ஒரு சில பரிசோதனைகள் பண்ண வேண்டியிருக்கும். ஹெர்னியால வந்து ரெண்டு விதமா பிரிக்கலாங்க. ஒன்னு வந்து கஞ்சனிட்டல் ஹெர்னியான்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து அக்வயர்ட் ஹெர்னியான்னு சொல்லுவோம். கஞ்சனிட்டல் ஹெர்னியா அப்படின்னா பிறவியிலிருந்தே வரக்கூடிய ஒரு குடல் இறக்கம். ஒரு சில குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே தொப்புள் வீங்கி இருக்கும், நல்லா வீக்கமா இருக்கும். தொப்புள் கொடி காஞ்சு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கம் இருக்கும், அது பேர் அம்பலைக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். கஞ்சனிட்டல் ஹெர்னியா அது என்னன்னா குழந்தை எந்திரிச்சு நடந்து தவழ்ந்து ஒரு 3 வயசு ஆகும்போது மெஜாரிட்டி ஆஃப் அம்பலைக்கல் ஹெர்னியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தானாவே சரியாயிரும். அதே மாதிரி கிராயின்ல நம்ம சொன்ன ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, தொடைக்கும் வயிற்று பகுதிக்கு நடுவில் இருக்கிற அந்த கிராயின் ஏரியாவில் இன்குவைனல் ஹெர்னியான்னு குழந்தைகளுக்கு வரலாம். அது வந்து பிறவியிலிருந்தே வரலாம். ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா குழந்தை அழுதுச்சுன்னா அந்த இடம் வீங்கிடும், அந்த தொடைக்கும் வயிற்று பகுதிக்கு நடுவில் இருக்கிற அந்த இடத்துல ஒரு வீக்கம் வரும். குழந்தை நல்லா கத்துச்சு அழுதுச்சுன்னா அந்த வீக்கம் வரும், படுத்துன்னா அந்த வீக்கம் உள்ள வரும். இதெல்லாம் வந்து கஞ்சனிட்டல் ஹெர்னியா. இது எதனால வருதுன்னா பிறவியிலேயே நம்ம சதை வந்து அந்த இடம் வந்து திறந்திருக்கும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஜஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த சதை எல்லாம் மூடி அது வந்து செட் ஆகும். அந்த திறந்திருந்த சதை பகுதி வந்து திறந்த மாதிரியே இருந்ததுன்னா நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் திறந்த மாதிரியே இருந்துச்சுன்னா அது வழியா குடல் வெளியில வர்றது பேர் கஞ்சனிட்டல் ஹெர்னியா. இது வந்து பிறவியில் வரக்கூடிய ஹெர்னியான்னு அர்த்தம். அதற்காக வந்து ஆப்ரேஷன் பண்ணி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்றோம் இல்லைங்களா, ஆப்ரேஷன் பண்ணி நம்ம வயிற்ற வந்து வயிற்ற திறந்து அந்த தையல் போட்டு மூடும் போது அந்த தையல் போட்ட இடம் வந்து சரியா கூடலைன்னா என்ன ஆகுன்னா அந்த இடம் கேப் ஆயிடுச்சுன்னா அது வெளியே வெளியில வரும். அதுக்கு பேரு வந்து இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லி பேரு. அப்புறம் ஒரு சில சமயம் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கத்தி குத்தோ ஏதாவது ஒரு காயங்களோ ஏதாவது ஏற்பட்டு மசில் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அது வெளியே வரலாம். அப்புறம் டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியான்னு சொன்னது ஏற்கனவே சொன்னது வந்து உதர விதானம்னு சொல்லி பேரு. நெஞ்சுக்கு வயிற்றுக்கு நடுவில் இருக்கிற சதைக்கு பேர் உதர விதானம். அதுல வர்ற ஹெர்னியா மெஜாரிட்டி வந்து பிறவியிலிருந்தே வந்த ஹெர்னியாவா இருக்கும். பட் ஆரம்ப சின்ன வயசுல கண்டுபிடிக்க முடியாம அப்படியே தள்ளி 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 பெரிய ஆளுகளுக்கு கூட அந்த இது வந்து வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்து ஒரு 4-5 மாசத்துலயே நல்ல மூச்சு திணறலோட வருவாங்க. அது வந்து பிறவியிலேயே அந்த டயஃப்ரம் அப்படிங்கிற அந்த சதை வந்து சரியா வந்து ஃபார்ம் ஆகாம ஒரு கேப் ஆகி ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அது வழியா குடல் வந்து மேலே ஏறி இருந்திருக்கும். அதனால குழந்தை பிறந்த குழந்தைக்கு கூட டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா இருக்கலாம், அது எமர்ஜென்சி ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணலாம். ஸோ ரெண்டு விதமா பிரிக்கலாம். பிறவியில வரக்கூடிய ஹெர்னியா ஒன்று, நம்ம வந்து கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் அறுவை சிகிச்சை பல்வேறு மசில் வீக்னஸ்னால வரக்கூடிய ஹெர்னியா. ஸோ ஏஜ் அதிகமாக என்னன்னா மசில் நம்ம உடம்புல இருக்கிற பாடி மசில் வந்து வீக் ஆகிட்டே வரும். அந்த வீக் ஆகும்போது நம்ம ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், ரொம்ப மலச்சிக்கலாகி முக்கி போகிறோம், ரொம்ப நாள்பட்ட இருமல் இருக்குது,
அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு யூரின் போகும்போது முக்கி போகும்போது அந்த வீக்கான மசில் வழியா கேப் ஃபார்ம் ஆகி வெளியில குடல் வரும் ஸோ ஏஜ் அதிகமாகும் போது வரக்கூடிய ஹெர்னியா வந்து மசில் வீக்னஸ்னால வரக்கூடிய ஹெர்னியா சின்ன வயசுல பிறவியில வர்றது மசில் சரியா டெவலப் ஆகாம வர்ற ஹெர்னியா ஏஜ் அதிகமானவருக்கும் வர்றது வந்து மசில் வீக் ஆகி கேப் ஆகி அது வழியா வரக்கூடிய குடல் இறக்கம் ரெண்டு விதமா காமனா வரக்கூடிய குடல் இறக்கம் அப்படின்னாவே இது வந்து அறுவை சிகிச்சையினால் சரி பண்ணக்கூடிய ஒரு வியாதி ஸோ ஹெர்னியா அப்படின்னாவே மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னால சரி பண்ண முடியாது அறுவை சிகிச்சை மூலம் மட்டும்தான் சரி பண்ண முடியும் அறுவை சிகிச்சையில ரெண்டு விதமான அறுவை சிகிச்சை இருக்கு ஒன்று வந்து வயிற்றை திறந்து பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை ஓப்பன் சர்ஜரி இன்னொன்று வந்து லேப்ரோஸ்கோப் முறையில் பண்ணக்கூடிய கீஹோல் சர்ஜரின்னு சொல்லி பேரு ஸோ சர்ஜரி அப்படின்னு யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வலை மாதிரி வச்சு பண்ணுறது நல்லது மெஸ்ஸுன்னு சொல்லுவோம் மெஸ்ஸுன்னு ஒரு வலை நம்ம கொசு வலை இருக்கு இல்லைங்களா மஸ்கிட்டோ நெட் அந்த மாதிரியான வலை இருக்குதுங்க அதை யூஸ் பண்ணி நம்ம ரிப்பேர் பண்ணணும்னா திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு அதே வந்து இந்த வலையை வந்து பிறந்ததுலேருந்து 18 வயசு ஓரளவுக்கு நம்ம பாடி என்னன்னா நாளாக க்ரோ ஆகிட்டே வரும் ஸோ 18 வயசுல தான் நம்ம பாடி வந்து முழுசாக க்ரோ ஆயிருக்கும் ஸோ 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த வலையை உபயோகப்படுத்தி ஆப்ரேஷன் பண்ணாமல் வெறும் தையல் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுதான் ட்ரீட்மெண்ட்டு 18 வயசுக்கு மேலே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வலை அதாவது செயற்கை வலை இருக்குது அதை வச்சு பண்ணும்போது என்னன்னா திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவு ஸோ எனி ஹெர்னியான்னு எடுத்துகிட்டு ரெண்டு விதமாக சரி பண்ணலாம் லேப்ரோஸ்கோபி ஆப்ரேஷன் ஓப்பன் ஆப்ரேஷன் சொல்லி பேர் லேப்ரோஸ்கோபிக் இன்னொரு பேர் கீஹோல் சர்ஜரின்னு சொல்லி பேர் கீஹோல் சர்ஜரியில் பண்ணும்போது அட்வான்டேஜ் என்னென்னா புண்ணோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் 5 மில்லிமீட்டர் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் புண்ணு ஆறக்கூடிய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது தையல் இருக்காது வலி இருக்காது ஒரு நாள் இருந்தால் போதும் ஹாஸ்பிட்டலில் காலையில் வந்தால் மத்தியானம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் போயிட்டலாம் அது பேர் டே கேர் ப்ரொசீஜர்னு சொல்லி பேர் ஸோ ஸ்டிச்சஸ் இல்லையா வெறும் பேண்டேட் தான் ஒட்டி அனுப்பிச்சுட்ருவோம் அதை வந்து ஒரு நாள் கழிச்சு ரெண்டாம் நாள் அவங்களே வீட்லேயே எடுத்துகிட்டு குளிச்சுட்டு ஓப்பனாக விட்டுற சொல்லிடுவோம் ஸோ புண்ணு சம்மந்தமான இன்ஃபெக்ஷன் தையல் பிரிக்க வேண்டியது ரெஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு 2-3 டேஸ் ரெஸ்ட் இருந்துட்டு அப்புறம் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸும் பண்ணிக்கலாம் ஸோ அறுவை சிகிச்சையில் லேப்ரோஸ்கோபி ஓப்பன் ரெண்டுமே நல்ல டெக்னிக் தான் லேப்ரோஸ்கோப்பியில் அட்வான்டேஜ் என்னென்னா ஏர்லி ரெக்கவரி ஏர்லி ரிட்டன் டு நார்மல் ஒர்க் அதாவது சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி சீக்கிரமாக வேலைக்கு போய்க்கலாம் எந்த ரெஸ்ட்டும் வேண்டியதில்லை புண்ணு சீ பிடிச்சி சரியாக கூடலை புண்ணு ஆறல சரியாக கூடலை தையல் பிரித்து மறு தையல் போட வேண்டியிருக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் லேப்ரோஸ்கோப்பில் வராது ஹெர்னியா அறுவை சிகிச்சையில் பக்க விளைவுகள் ஒன்றும் கிடையாது பட்டு எப்படின்னா ஆப்ரேஷன் அப்படின்னாவே அனஸ்தீசியா கொடுத்து தான் ஆப்ரேஷன் மயக்க மருந்து கொடுத்து தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும் ஸோ எனி ஆப்ரேஷன் அனஸ்தீசியா கொடுத்து பண்ணுறோன்னா ஒரு மினிமம் ரிஸ்க் இருக்கும் பட் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி அனஸ்தீசியா டெக்னாலஜி ஆப்ரேஷனுக்குரிய நவீன கருவிகள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ரிஸ்க் வந்து ஆல்மோஸ்ட் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி எனி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உடல்நிலையை முழுவதும் பரிசோதனை பண்ணி அவங்களோட ஃபிட்னஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுமா ப்ரெஷர் இருக்கா சுகர் இருக்கா ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அதுபோல் பல விதமான பரிசோதனைகளும் மேற்கொண்ட பிறகு அவங்களோட உடல்நிலை ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் மயக்க மருந்து கொடுத்து அதை அறுவை சிகிச்சை செய்வோம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சிகிச்சை முடிஞ்சு ஒன்ஸ் அந்த வலையெல்லாம் வச்சு செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு பின்விளைவுகளும் வராது ஏதாவது 1000-ல் ஒருத்தருக்கு ப்ராப்பராக அந்த ஸ்டெர்லைசேஷன் எல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் ஒரு சில சென்டரில் பண்ணினாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு 1000-ல் ஒருத்தருக்கு வந்து அந்த வலையிலேயே ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான சென்டரில் ப்ராப்பராக பண்ணினாங்கன்னா எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது பட் ஹெர்னியா நம்ம ட்ரீட் பண்ணாமல் வரக்கூடிய காம்ப்ளிகேஷனை இதையும் கம்பேர் பண்ணால் இது ஆப்ரேஷனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் இல்லை ஒன்று இல்லைன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து அந்த வியாதினால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் ரொம்ப அதிகம் வியாதி ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர்னால் வர காம்ப்ளிகேஷன் வந்து ஒன்று லிட்டர்லி வெரி மினிமல் ஒன்று இல்லைன்னு கூட சொல்லலாம் ப்ராப்பராக ப்ரிகாஷன் எடுத்துட்டோம்னா இந்த ஹெர்னியா அப்படின்னு நம்ம ஒன்ஸ் குடல் இறக்கம் அப்படின்னு ஒரு டாக்டர் பார்த்து கன்சல்ட் உங்களுக்கு டவுட் இருந்து டாக்டர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா உடனே அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறது நல்லது அட் தி ஏர்லியஸ்ட் டைம் வந்து பண்ணிக்கணும் எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னாங்க குடல் வந்து ஆரம்பத்தில் வெளியில் வந்துட்டு உள்ளே போயிட்டு இருக்கு
நீங்க எழுந்திரிச்சு நின்னா வெளியில வரும், படுத்தா உள்ள போயிடும், இருமுனா வெளியில வரும், சும்மா ரிலாக்ஸ்டா விட்டுட்டீங்கன்னா உள்ள போயிடும். அது பேர் ரெடியூசிபிள் ஹெர்னியான்னு சொல்லி பேரு. அதாவது வெளியில வந்து உள்ள கண்டென்ட் எல்லாம் உள்ள ரெடியூஸ் ஆயிருதுன்னு அர்த்தம். ஒரு சில சமயம் வெளியில வந்தது வெளியிலேயே நின்னுக்கு, மறுபடியும் திருப்பி உள்ள போகாது. அப்படின்னா அந்த வீக்கம் வந்து அவங்க இருமுனாலும் சரி, இருமாட்டாலும் சரி, நின்னாலும் சரி, படுத்தாலும் சரி, வீக்கம் வீக்கமாவே இருந்துட்டு கொஞ்சம் கூட குறையாது. அதுக்கு பேர் இர்ரெடியூசிபிள் ஹெர்னியான்னு சொல்லி பேரு. ஒரு சிலருக்கு வெளியில குடல் வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற குடல் வந்து வயிற்று விட்டு வெளியில வந்தது இல்லைங்கன்னா அந்த குடல் வந்து அடைச்சிக்கும். அது பேர் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி பேரு, குடல் அடைப்பு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஆச்சுன்னு என்னன்னா தொடர்ந்து வாந்தி, வயிறு தீராத வயிற்று வலி, தொடர்ந்து வாந்தி, எது சாப்பிட்டாலும் அந்த அந்த அடைப்பை தாண்டி கீழே போகாதான், மோஷன் போகாது, கீழே கேஸ் போகாது, வயிறு வந்து பலூன் மாதிரி வீங்கிக்கு. அது பேர் குடல் அடைப்பு இல்லை அப்ஸ்ட்ரக்டர் ஹெர்னியான்னு சொல்லி பேரு. இன்னும் ரொம்ப ரேரா ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வயிற்றோட சதப்பகுதி விட்டு வெளியில வந்திருக்கிற குடல் வந்து முற்றிலும் அழுகி போகலாம். அது பேர் ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியான்னு சொல்லி பேரு. ஸ்ட்ராங்குலேஷன் அப்படின்னா டோட்டலா அந்த குடலுக்குரிய ரத்த ஓட்டம் நின்று போய் குடல் வந்து கருப்பா அழுகி போய் கிடக்கும். அந்த அந்த மாதிரி சமயத்துல வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். வயிற்றுல வந்த இன்ஃபெக்ஷன் உடம்பு ஃபுல்லா பரவி செப்டிசீமியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாம் வரலாம். ரேரா இந்த மாதிரி குடல் அழுகி போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல இன்ஃபெக்ஷன் பரவி உயிருக்கு ஆபத்து ஆகக்கூடிய நிலைமையும் கூட வர வாய்ப்பு இருக்குது. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ், இந்த மாதிரி வயிறு குடல் அழுகி போய் அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஒன்ஸ் குடல் அழுகிடுச்சுனாவே நம்ம அந்த அழுகின பகுதியை ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிற குடலை ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது குடலுக்குள்ள இருக்கிற கிருமி எல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்ம புண்ணுக்கு வந்து பரவிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒன்ஸ் கிருமி இருக்கிற இடத்துல நம்ம வலை வந்து யூஸ் பண்ண முடியாது. மெஸ்ஸுன்னு ஏற்கனவே சொன்ன அந்த வலையை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. வலை யூஸ் பண்ணாமல் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னாவே திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ரேஷன், மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன், மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அதனால தான் என்னன்னா நல்லா இருக்கும் போதே நம்ம பண்ணிக்கணும். பேஷண்ட் வந்து ஹெர்னியா டயக்னோஸ் பண்ணோடனே அட் தி ஏர்லியஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரேரா ஒரு சிலருக்கு அந்த மெஸ் எல்லாம் ப்ராப்பரா வச்சு பண்ணாம, ப்ராப்பர் டெக்னிக் யூஸ் பண்ணி ப்ராப்பரா பண்ணாம இருந்தாங்க, வலையெல்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணாம வந்தா ஒரு சிலருக்கு ரேரா திருப்பி ரெக்கரண்ட் ஹெர்னியான்னு சொல்லுவோம், திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது ஓப்பன்லி இருக்குது, லேப்ரோஸ்கோப்லயும் இருக்குது. லேப்ரோஸ்கோப்ல திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் ஓப்பன் சர்ஜரி காட்டிலும் கம்மி தான். ஏன் அப்படின்னா லேப்ரோஸ்கோப்ல உபயோகப்படுத்துற வலையோட சைஸ் ஓப்பன் சர்ஜரி உபயோகப்படுத்துற வலையோட சைஸோட அதிகம். இப்ப நம்ம ஒரு குடத்திலேயே ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னா அந்த ஓட்டையை வந்து உள்ளுக்குள்ளிருந்து அடைக்கலாம், வெளியிலிருந்து அடைக்கலாம். உள்ளுக்குள்ளிருந்து அடைக்கிறதுக்கு பேர் தான் லேப்ரோஸ்கோபி முறை, வெளியிலிருந்து அடைக்கிறதுக்கு பேர் வந்து ஓபன் சர்ஜரி முறை. ஸோ இந்த ரெண்டு தான் டிஃபரன்ஸ். பேசிக்கா வி ஆர் க்ளோசிங் த டிஃபெக்ட் பை ஃப்ரம் இன்சைடு இல்லைன்னா ஃப்ரம் அவுட் சைட், அவ்வளோதான். இப்போ டயர் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, நல்லா தேஞ்சு 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 ஒரு இடம் டயர் வந்து ஓட்டை ஆயிடுச்சுன்னா அந்த டியூப் பல்ஜ் ஆகும். அந்த டியூப் பல்ஜ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இன்னொரு டயர் பீஸ் எடுத்து வச்சு சப்போர்ட்டாக வைப்போம். அப்புறம் அந்த டியூப் வந்து பல்ஜ் ஆகாது. அந்த சப்போர்ட்டிங் பீஸ் தான் மெஸ் தேஞ்சு போன டயர் தான் மசில், வீக்கான மசில். அப்படித்தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஹெர்னியாவுக்கு வேரி ஆகும். இன்க்வைனல் ஹெர்னியாவுக்கு வந்து ஒரு செலவு, இன்சிஷனல் ஹெர்னியாவுக்கு ஒரு செலவு. நம்ம இது வந்து ஆப்ரேஷன் செலவுங்கிறது வந்து ரெண்டு விதமான இது, ஒன்னு ஓபன் ஆப்ரேஷன் பண்றோமா லேப்ரோஸ்கோபி ஆப்ரேஷன் பண்றோமாங்கிற ஒரு இது, எமர்ஜென்சியா பண்றோமா எலக்டிவா பண்றோமா, வலை யூஸ் பண்றோமா வலை யூஸ் பண்ணல, மெஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த வலை யூஸ் பண்றோமா யூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமா அந்த ரேட் வந்து வேரி ஆகும். இப்ப லேப்ரோஸ்கோபி அப்படிங்கும் போது வயிற்றுக்கு உள்ளதான் வலை வைப்போம். ஸோ அந்த வலையானது குடல் கூட டைரக்டா கான்டாக்ட்ல இருக்கும்போது டபுள் லேயர் மெஸ் இருக்குது, ரெண்டு லேயர் இருக்கு. ஒரு லேயர் வந்து ஸ்ட்ரென்த்துக்கு, இன்னொரு லேயர் வந்து குடல் வந்து குடலை வந்து பாதுகாக்கக்கூடியது. அந்த வலை வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடு இருக்கு. ஓப்பன் சர்ஜரிங்கிறது வந்து சதைக்கு வெளியில வைக்கிறோம் அந்த வலை, அதாவது இந்த வலைக்கும் குடலுக்கு சம்பந்தமே இருக்காது. ஸோ ஓப்பன் சர்ஜரி யூஸ் பண்ணுற வலை வந்து ஆர்டினரி வலை யூஸ் பண்ண போது அது வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்காது. லேப்ரோஸ்கோப்பியில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மெஸ்ஸாக இருக்குது, ஏன்னா நம்ம சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறக்காக. ஸோ இது வந்து ரேட்டுங்கிறது வந்து என்ன டைப் ஆஃப் ஹெர்னியா யூஸ் பண்ணுறோம், என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம், என்ன வலையை யூஸ் பண்ணுறோம், வலையிலேயே வைடு வெரைட்டிஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி ரேட் வந்து வேரி ஆகும். ஸோ ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணாதான் அது எவ்வளோங்கிறது நம்ம ஒரு அப்ராக்சிமேட் இது. ஸோ வேரியஸ் ஆப்ஷன் இருக்கு, பேஷண்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்க. அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் டாக்டர்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க. ஹெர்னியா சிகிச்சை வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோப் முறையில் கீஹோல் சர்ஜரியில் பண்ணினீங்கன்னா ஒரு நாளில்
சரியாயிரும். அது என்ன டைப் ஆஃப் ஹெர்னியா? அந்த இன்குவைனல் ஹெர்னியா நேர்க்குன்னு சொன்னேன், இன்குவைனல் ஹெர்னியா, ஃபெமரல் ஹெர்னியா, அம்பலைக்கல் ஹெர்னியா, இன்சிஷனல் ஹெர்னியா, டயாக்ரமேட்டிக் ஹெர்னியா, எல்லாத்துக்கும் வந்து தீர்வு ஒரே நாளில் கொடுக்க முடியும். ஆனால் ஓப்பன் சர்ஜரி அப்படின்னா என்னதான் நம்ம இது பண்ணாலும் மினிமம் வந்து ஒரு 5 days வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கணும், 3 to 5 days மினிமம் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்க வேண்டியிருக்கும். ஓப்பன் சர்ஜரி இன்னொரு இது என்னென்னா 10 days கழிச்சு அவங்களை திருப்பி மறுபடியும் வர சொல்லி புண்ணுலலாம் ஒன்றும் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இல்லைன்னா தையல் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த ப்ராசஸ் இருக்கு. ஓப்பன் சர்ஜரி வைஸ் அ டே கேர் ப்ரொசீஜர். மெஜாரிட்டி ஆஃப் த கேஸ் வந்து 90% ஆஃப் த கேசஸ் வந்து ஒரே நாளில் சரி பண்ண முடியும். லெஸ் தென் 24 hour ஹாஸ்பிட்டலைசேஷனில் வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஓப்பன்னா அட்லீஸ்ட் 3 to 5 days ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கும். அதில் ஓப்பனில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஆப்ரேஷன் பண்ணின இடத்துலேருந்து வர்ற அந்த வேஸ்ட் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு ஒரு டியூப் வச்சுருப்போம், ட்ரைனேஜ் டியூப்னு சொல்லி பேர். யூஸ்வலாக அந்த ட்ரைனேஜ் டியூப் அதை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு பேக், அதோட டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அனதர் 5 days கழிச்சு வந்து ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அதையும் வந்து பேஷண்ட் கேரி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். லேப்ரோஸ்கோப்பில் வந்து அந்த மாதிரி ட்ரைனேஜ் டியூப் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பேண்டட் ஒட்டி அனுப்பிச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். 2 days கழிச்சு வீட்லேயே எடுத்துகிட்டு குளிச்சுட்டு ஒரு 5 days கழிச்சு ஒரே ஒரு ரிவ்யூ மட்டும் வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஃபர்தர் செக்அப் பண்ண வேண்டியிருக்கா. ஹெர்னியா வந்து இன்சூரன்ஸில் கவர் ஆகுது. ஆனால் இன்னைக்கு இன்சூரன்ஸ் போட்டு நாளைக்கு பண்ண முடியாது. மினிமம் வந்து 1 year கிராஸ் ஆகிருக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா ஹெர்னியா டயக்னோஸ் பண்ணோடனே போய் இன்சூரன்ஸ் போடுறேன்னு பிளான் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இன்னைக்கு டயக்னோஸ் பண்ணி இன்னைக்கு இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா அடுத்து 1 year கிராஸ் ஆகி செகண்ட் ரினியூவலுக்கு அப்புறம் தான் வந்து எலிஜிபிள் ஃபார் கிளைமிங். அன்லெஸ் எமர்ஜென்சியாக இருந்தவழியே, எமர்ஜென்சி டெஃபினட்டாக உடல் அழுகி போய் வந்தாங்க அப்படின்னா இட்ஸ் அன் எமர்ஜென்சி, அதே வந்து கிளைம் பண்ணலாம் வித்தின் 1st year. பட் எலக்டிவ் ஹெர்னியா ரிப்பேர் வந்து இன்னைக்கு இன்சூரன்ஸ் போட்டு அடுத்த வருஷம் இதே டைம்ல ரினியூ பண்ணி செகண்ட் இயர் பிகினிங்லேருந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் இன்சூரன்ஸ் கிளைம். ஸோ அதனால எது ஹெர்னியா ப்ராப்ளம்னா 1 year மினிமம் வந்து அந்த பீரியட் இருக்கு, அது வரைக்கும் நம்ம கிளைம் பண்ண முடியும். செகண்ட் இயர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா இன்சூரன்ஸுமே ஹெர்னியாவை கவர் பண்ணுது. குடலிறக்கம் அப்படிங்கிறது ஒரு பரவலான வியாதி, யாருக்கு வேணாலும் வரலாம். பிறந்த குழந்தை முதல் இறுதி வரை எந்த நாளில் வேணாலும் வரலாம். வந்து அது ஒரு பயந்துக்கக்கூடிய ஒரு பெரிய வியாதி கிடையாது, ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஒரு வியாதி தான். ஸோ அதனால் ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று தான் இருக்குது, குடல் இறக்கம் ஐடென்டிஃபை பண்ணால் இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஒரு பிரச்சனையை வளரவிட்டு அது காம்ப்ளிகேட் ஆகி பல தடவை ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்க வேண்டாம். ஸோ எனி ஹெர்னியா இமீடியட்டாக ஆப்ரேட் பண்ணி இது பண்ணிக்க. எங்களோட கேட்வே கிளினிக் ஆர்எஸ்புரம் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. அது வந்து ஸ்பெஷலைஸ்ட் சென்டர் ஃபார் ஹெர்னியா சர்ஜரி, டே கேர் ஹெர்னியா சர்ஜரின்னு சொல்லுவோம், கீ ஹோல் டே கேர் ஹெர்னியா சர்ஜரி சென்டர். இது நாங்கள் வந்து பல்வேறு ட்ரைனிங் கோர்ஸ் எல்லாம் நடத்தி இந்தியா ஃபுல்லாக இருந்து நிறையா சர்ஜன்ஸ் வந்து இங்கே ஹெர்னியாவுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதே மாதிரி சென்டர்ஸ் உங்கள் பக்கத்துலேயும் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா ஒரு நல்ல சர்ஜனை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு வியாதியாக நம்ம பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஈஸியாக சரி பண்ணிடலாம். பட் காம்ப்ளிகேட்டாக அலோவ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.